அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சொன்னது எந்த அளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த முடிஞ்ச இடத்துலையே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு 17200 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பியும் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லைனை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து மேலே வந்து போகலாம் சொல்லி சொல்லியிருந்தோம். இல்லை இந்த லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே வந்து போகலாம் சொல்லி சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிடுச்சு. அதாவது இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஃபில் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃபுல்லாக வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மார்க்கெட்டில் வந்து இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி போகுங்க அப்படி சொல்லி சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி வந்து 11 to 12 இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஒரு PDFல வந்து போட்டு கொடுத்துருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சு. 11 to 12 கரெக்டாக வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு. 70 points வந்து போகும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். கரெக்டாக 70 points வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. PDF வாங்கினா எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு அப்படிங்கிறத. அதை லைவ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா என்னோடய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பெர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துருக்குங்க. நேற்று நம்ம சொன்னதும் கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே தான் போச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி என்ட்ரி எழுந்து எடுத்தாச்சு. பிளாங்கை வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டு இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ட்ரியே வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படி சொல்லி நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு சேனலுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கரெக்டுங்களா? இதை வந்து நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருக்கிறாங்க இல்லையா. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட். கரெக்டுங்களா? அதுவும் இந்த இடத்துலேருந்து 4 days வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடைசி 4 days 1000 points கிட்டத்தட்ட 1000 points கிட்ட வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், பரவாயில்ல. ஸோ அதே மாதிரி இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து மேலே வந்து ஏறி வந்தாலும் நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஸ்டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு மேலே ஏறலை, அது என்ன காரணம்னு சொல்லி எனக்கு தெரியல. டாடா பவர் மட்டும்தான் லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டான்னு சொல்லலாங்க, கொஞ்சமாக மேலே வந்திருக்கிறான். ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மேலே வர அளவுக்கு ஸ்டாக்ஸ்லாம் மேலே ஏற மாட்டுது, என்னன்னே தெரியலங்க. மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே வந்துச்சு. அதாவது 200 ப்ரைஸ் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 90-80 வந்துருச்சு இங்கே வரும்போதெல்லாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்டாக்கு 80-70 வந்து வந்துருச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்ப இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்துருச்சு, ஒரு 70 points கூட மேலே வரலாங்க, 10-20 points தான் மேலே வந்திருக்கு. மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஏறிக்கிட்டு இருந்தாலும் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மேலே வந்து ஏற மாட்டுது. சில ஸ்டாக்ஸ் ஏறுது, சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற மாட்டுது, என்ன காரணம்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் ஆச்சுனாவாச்சும் மார்க்கெட் நல்லா ஏறுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஸ்டாக் வந்து கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துடலாம். HDFC பேங்க் வந்து என்ன ஆகும் ப்ரோ? HDFC வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பெர்ஃபெக்டான எந்த ஒரு பேட்டர்னுமே வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி தான் இருக்குங்க. கடைசி இந்த இடத்துலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் வந்தாலும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்களா மார்க்கெட் பயங்கரமாக வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஃபுல்லாக வந்து ஒரு 400 points மேலே போயிட்டு திரும்ப ஃபுல்லாக வந்து டவுன் கொடுத்துருக்கு, என்ன கருமண்டாயுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்படி போட்டு பார்க்கலாம் ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு 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 சேனல் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. மார்க்கெட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகும்போது இந்த HDFC பேங்க்கும் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி மேலே வருது அப்படின்னா HDFC பேங்க் மேபி இந்த 1600 வந்து பார்த்திங்கன்னா வரலாம்.
ஓகேங்களா. இல்லை இங்கே டச் பண்ணிட்டு ஃபுல்லாக கீழே வருது அப்படின்னா திரும்ப கீழே வந்துட்டு கூட மேலே பிரேக் அவுட் ஆகலாம். ஓகேங்களா, சரி ஓகே. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது வரைக்கும் வந்து வரதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. நாளைக்கு நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு கேப் அப் வந்து கொடுக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து போகலாங்க. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டுங்க. நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே மேலேன்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அதில் அப்படி போக மாட்டாங்க, மார்க்கெட் எப்பவுமே இந்த அளவுக்கு வந்து மேலே மேலே சொல்லி போக மாட்டாங்க. நடுவில் ஒரு நாளாச்சும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். அந்த நிதானமாக இருக்கிறது நாளைக்கா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டாகவும் எனக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துலேயே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி முடிஞ்ச இடத்துலேயே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓகே. இந்த இந்த ஜோனுக்குள்ளே எங்கேயாச்சும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 17,250 கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப 17,170 அந்த மாதிரி வந்து வரலாங்க. ஓகேங்களா, இது என்னோடய ஃபஸ்ட்டு வியூவாக இருக்குது. இல்லை நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப் தான் நடக்குது அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் மேலேயே வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் கண்டிஷன் வந்து இப்போதைக்கு இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் ட்ரையாங்கல் பேட்டர்னோ ஃப்ளாக் பேட்டர்னோ ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு போகுது அப்படின்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், இதை பிரேக் அவுட் பண்ணச்சுன்னா இப்படி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து மார்க்கெட் மேலே மேலேன்னு சொல்லி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் அதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு லைனுமே இல்லை அப்படிங்கிறனால மார்க்கெட்டு வந்து பிளாங்காக தான் போய் ஆகணும். அப்படி போகும்போது இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்த மாதிரி இந்த இடத்துல ஏதாச்சும் சப்போர்ட் லைன் இருக்கா, இல்லை இல்லை எந்த லைனுமே கிடைக்கல இல்லை ஆனாலும் பிரேக் அவுட் ஆகி என்ட்ரி எடுத்து 70 பாயிண்ட் போயிருக்கோம் அப்படின்னா அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ நிஃப்டியில் வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து நான் எதிர்பார்க்குறேங்க. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் அனுப்பியிருந்தேன், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லி நான் அனுப்பியிருந்தேன். சரி ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இந்த 37,680 கீழே பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் 37,660 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஓகேங்களா, இது என்னோடய ஃபஸ்ட்டு வியூவாக இருக்குது. இல்லை நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப் தான் நடக்குது அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வரைக்கும் வந்து போகலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி லைன்லாம் டச் பண்ணும்போது சின்ன ஒரு ப்ளே ஆச்சு நடக்கும், ஒரு நாளாச்சும் ப்ளே நடக்குங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் வந்து கொடுக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக வந்து நம்மளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளே நடக்கலாம். ஓகேங்களா, ஸோ நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட், ஒரு நிதானத்தை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத நாளைக்கு வந்து பாருங்கள். அதுவும் பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல சப்போர்ட் லைன்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி சின்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜி மட்டுமே இருக்காது, அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரேட் பண்ணலாம். நான் ஸ்டாக்ஸ்னு சொல்லி இதில் கொடுக்கல அவ்வளோதான், ஆனால் நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து நல்லாவே இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா இதில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.